ஃபில்லாட்ஸ் மீடியா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் தினம் போடுற வீடியோ உங்களை வந்து அடையும். வாங்க நேர்களே வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான வெப்சைட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டோட பேர் வாக்வாண்ட். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் பேசினா போதும். ஸோ அதுக்கு வந்து அவங்க பணம் தராங்க. ஸோ என்னடா பேசுனா, அதுக்கு வந்து என்ன பேசுனா எதுக்காக பணம் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் அண்ட் தென் வந்து நிறைய லாங்குவேஜ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கும், ஒரு பர்டிகுலர் ஆப்பு அண்ட் தென் வந்து நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணுறதும், ஒரு சில வாய்ஸில் வந்து சில மெசேஜஸ் வந்து சொல்லப்படும். ஸோ அதுக்கெல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ் வந்து நிறைய தேவைப்படுது, அதாவது உலகம் ஃபுல்லாகவே. அப்போது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமான லாங்குவேஜில் பேசக்கூடிய நபர்கள் வேணும். ஸோ அதுக்காக தான் இந்த வெப்சைட்டில் இருக்க தட் இஸ் இந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ண டீம் அதை தான் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து அவங்க சில கண்டென்ட்டை கொடுப்பாங்க, அதை நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் அதை வந்து பேசி கொடுக்கணும். ஸோ தமிழில் நமக்கு தெரியும்னா இதில் சைன்இன் பண்ணும்போது தமிழ் நமக்கு லாங்குவேஜ் தெரியும், அந்த இங்கிலீஷ் தெரியும்னா இங்கிலீஷில் கொடுத்தோமா. ஸோ அதுக்கேற்ற கண்டென்ட்டை கொடுப்பாங்க. ஸோ நம்ம அதை வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி இவங்களுக்கு சென்ட் பண்ணணும். இது மூலயமா அவங்க அது அவங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொன்னால் நமக்கு அந்த ப்ராஜெக்டை கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான அமௌண்ட்டை நம்மளே நிர்ணயம் செய்யலாம். ஸோ அதுதான் இந்த வெப்சைட்டோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த வீடியோவை என் டு என் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் கிளியராக இந்த வெப்சைட்டில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, இது எப்படி சைன் அப் பண்ணணும், ஸோ என்னெல்லாம் செய்யணுன்றதை உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி இந்த வெப்சைட்டை பார்ப்போம். ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லிங்க் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த ஃப்ரண்ட் பேஜ் ஆஃப் த வெப்சைட். ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ 608 லாங்குவேஜஸ், ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் வந்து இதில் இவங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய வாய்ஸை வந்து எடுத்துகிட்டு வராங்க. பிகாஸ் நீங்கள் வந்து ரீஜனல் லாங்குவேஜில் நிறைய ஆப்ஸ் வந்து வந்துட்ருக்கோம், அந்த சாஃப்ட்வேர் வந்துட்ருக்கோம், ஒவ்வொரு சாஃப்ட்வேர்லேயும் வாய்ஸ் வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து அந்த எந்த இடத்துல அவங்க சோல்வ் பண்ண போகிறாங்களோ அந்த இடத்துல ரீஜனல் லாங்குவேஜ் ஒரு விஷயம் இருக்கும், அந்த காமனாக இங்கிலீஷ் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் தெரியும் போது நமக்கு நிறைய ஜாப்ஸ் கிடைக்கும், ரீஜனல் லாங்குவேஜ் தெரியும் போது கம்மியான ஜாப்ஸ் கிடைக்கும். பட் வாண்டட் வந்து எல்லா லாங்குவேஜுக்கும் இதில் இருக்குது. ஸோ மெஜாரிட்டி இங்கிலீஷ் இருக்கும், அதுக்கப்புறம் ரீஜனல் லாங்குவேஜ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த வெப்சைட்டில் ஒர்க் வித் எக்ஸ்பர்ட்ஸ் ஹூ நோ த லாங்குவேஜஸ் அப்படின்றத ஒரு முக்கியமான விஷயமாக சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்து இதில் ஒர்க் வித் எக்ஸ்பர்ட்ஸில் வேர்ல்டு லார்ஜஸ்ட் டேட்டா பேஸ் வந்து இவங்கக்கிட்ட இருக்குது. தட் இஸ் வந்து நிறைய டீம் வந்து வாய்ஸ் ஓவர் ஆக்டர்ஸ்க்காக இருக்கட்டும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக டேட்டாஸை இவங்க வாங்கி கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே சமயத்தில் ஒரு நிறுவனம் வந்து புதுசாக இவங்கக்கிட்ட ஒரு ப்ராஜெக்டை கொடுத்து அதுக்கு பர்ஃபெக்டான வாய்ஸ் மேட்ச் வேணும்னு சொன்னாலும் அதை வந்து இந்த வெப்சைட்டில் ஃபைன் பண்ணலாம். அதை பார்த்துட்டு அவங்க வந்து ப்ராஜெக்டை வாங்கிக்க வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து சூப்பரான வாய்ஸாக அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி அவங்க கொடுக்குற டைலாக்கை வந்து நம்ம பேசி காமிக்கிறோம். ஸோ இதில் இம்ப்ரெஸ் ஆகி அவங்க அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை நமக்கு தரலாம். அதுவும் இல்லாமல் நிறைய வித ப்ராஜெக்டை வந்து இது மூலமா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுதான் இந்த ரெக்குவயர்மெண்ட் இந்த பர்டிகுலரில் வெப்சைட்டில். ஸோ வேர்ல்டு வைடாக இது ஒர்க் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த வெப்சைட்டுக்கு ரிவ்யூ பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் கிட்டத்தட்ட 5 கொடுக்குறாங்க, கூகுள்லேயும் 5 தராங்க, ட்ரஸ்ட்பைல கிட்டத்தட்ட 4.8 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அது எல்லாமே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ட்ரஸ்ட்பைலட் நிறுவனம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4.8 ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இந்த ரிவ்யூவில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, மேஜர் பேமெண்ட் ஆன் டைமில் வருது, அண்ட் தென் வந்து ப்ராஜெக்ட்ஸும் தேவையான அளவுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்குது. அதே சமயத்தில் முக்கியமாக எல்லோரும் சொல்லியிருக்கிறதுல பேமெண்ட் பர்ஃபெக்டாக வருது. ஸோ பேமெண்ட் வந்து இதில் நமக்கு வந்து அட்லாஸ்ட் வந்து மணி ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகாஸ் அதுக்காக தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ அந்த பேமெண்ட் ரொம்ப கிளியராக வருதுன்னு சொன்னால் அதில் நம்ம கான்ஷியஸாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த ரிவ்யூஸில் மோஸ்ட்லி சொல்லியிருக்காங்க. கூகுளும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கொடுத்துருக்காங்க, ஏன்னா இதில் ஒர்க் பண்ணவங்க நிறைய பேர் ரிவ்யூ வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் இவங்களும் பதிவிடுறாங்க. இதில் மேஜாரிட்டி வந்து பேமெண்ட்டை பற்றியும் சொல்லியிருக்காங்க, அந்த ப்ராஜெக்டை பற்றியும் சொல்லியிருக்காங்க. எல்லாமே கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறதா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேஸ்புக்கில் அவங்களோட ஃபேஸ்புக்லேயும் நிறைய பேர் வந்து ரிவ்யூ ரேட்டிங்ஸ் வந்து 5s தான் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் அவங்களும் வந்து அதை இந்த வெப்சைட் வந்து ஒரு ட்ரஸ்டட் வெப்சைட்டுன்றதை உறுதி பண்ணுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ நீங்கள் சைன்இன் பண்ணும் இந்த லிங்கோட கீழே பாட்டமுக்கு வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த சைன் அப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஸோ பிகம் ஏ வாக்வெண்ட் வாய்ஸ் ஆக்டர் கம்ப்ளீட்லி ஃப்ரீ அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இங்கே கிளிக் ஆட் டு பிகின் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வரும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் கேட்கப்படும். தட் இஸ் உங்களோட இமெயில் ஐடி அண்ட் தென் வந்து கன்ஃபார்ம் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் அண்ட் தென் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கீழே வந்து கண்டினியூன்னு கொடுங்க. ஸோ அதுக்கு அடுத்தது உங்கள் ப்ரொஃபைலில் இதில் வந்து அஞ்சு ஸ்டேஜ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டீங்க, அடுத்தது வந்து உங்களோட நேம் ஃபஸ்ட் நேம் அண்ட் தென் லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் உங்கள் நிக் நேம் இருந்தால் நீங்கள் இது வந்து ஆப்ஷனல் தான், அந்த தென் வந்து ஜெண்டர் செலெக்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு அடுத்தது இயர் பார்ன், எந்த இயரை நம்ம பார்ன் பண்ணியிருக்கோம், அந்த தென் வந்து நேட்டிவ் கண்ட்ரி என்ன, ஸோ இந்தியா இதில் அவைலபிளாக இருக்குது, அந்த தென் வந்து ப்ரைமரி நேட்டிவ் லாங்குவேஜ் என்னும் தமிழ் இதில் அவைலபிளாக இருக்குது, நான் அதை வெரிஃபை பண்ணியிருக்கேன். அண்ட் தென் என்னோடய சைனில் தமிழ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ தமிழில் வந்து கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் ஹோம் ஸ்டுடியோவில் வந்து உங்கள்கிட்ட இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. நோ கொடுத்தீங்கன்னா அடுத்த சில இன்ஃபர்மேஷன் வந்து கேட்கப்படாது. ஸோ எஸ் கொடுத்தாலும் நான் என்ன வரும்ன்றதையும் காமிக்கிறேன். ஸோ எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, என்ன வந்து ப்ரீ ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணுறீங்க, என்ன ஸ்டுடியோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் தென் வந்து கிளைண்ட் வந்து உங்கள் ஸ்டுடியோவை பார்க்கணும்னு நினச்சா லைவ் காலில் வந்து அதை வந்து பார்க்கலாமா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் வந்து கொடுங்க. சப்போஸ் நீங்கள் ஸ்டுடியோ வச்சுருந்தா உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் என்ன, ஐஎஸ்டிஎன் லிங்க் கிட்டே இருக்குது, ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அதை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் ஸோ நம்ம இப்போ கிட்டத்தட்ட ஃபோர்த் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஸோ மூணு ஸ்டேஜ் முடிச்சு ஸோ பில்லிங் இன்ஃபர்மேஷன், ஸோ நம்மளோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப கிளியராக கேட்குறாங்க. பிகாஸ் ஒரு ப்ராஜெக்ட் வரும்போது இன்கேஸ் வந்து ஒரு லெட்டர் நமக்கு அனுப்புகிறாங்க, ஒரு ஹார்ட் காப்பீஸ் அனுப்புகிறாங்க, அந்த மாதிரி விஷயங்களில் ஸோ அந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில் ரொம்ப கரெக்டாக இருக்கிறதுக்காக நம்ம அட்ரஸ் டீட்டெயில் கொடுக்குறாங்க. ஸோ அட்ரஸ் டீட்டெயிலில் கரெக்டாக ஃபில் பண்ணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட வெப்சைட் இருந்தால் பர்சனல் வெப்சைட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ், ஸோ இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா வெப்சைட் டீட்டெயில்ஸையும் கேட்குறாங்க, அதையும் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி லிங்க்டின் சவுண்ட் க்ளோட் என்னென்னலாம் இருக்கோ, உங்கள் சப்போஸ் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா அதையும் வந்து அதில் கொடுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போது உங்களோட ஃபீ டீட்டெயில்ஸ், ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஃபிஃப்த் பாயிண்ட் வந்துட்டோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மினிமமாக ஒரு $10 ஒரு 1 hour நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு $10 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. பிகாஸ் நீங்கள் ரொம்ப கம்மியாக கொடுக்கும்போது உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல வந்து மினிமமாக கொடுங்க. ஸோ என்ன யூனிட் என்ன மெஷர், தட் இஸ் வந்து US டாலரா யூரோப்பியன் டாலர்ஸா அந்த மாதிரி கேட்குறாங்க, இல்லை US செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இதில் விட்ராவல் வந்து பேபால் வழியாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஜென்ரலாக US டாலர்ஸ்னே கொடுத்துக்கோங்க. அப்புறம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் உங்களை பற்றி அந்த டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் இருக்கா, என்ன மாதிரியானது இருக்குது. ஸோ இல்லைனாலும் உங்கள் வாய்ஸ் நல்லாயிருக்குன்னு சொன்னால் இதை வந்து அவங்க கொடுக்குறத நம்ம பண்ணித்தருவோம், அதை பார்த்து செலெக்ஷன் பண்ணாலும் அவங்க வந்து ஓகே. ஸோ ஜென்ரலாக உங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ என் ப்ரொஃபைல் க்ரியேட் ஆயாச்சு. ஸோ என்னோடய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான், என்னோடய அக்கௌண்ட் இப்போ ஆக்டிவ் ஆயாச்சு. ஸோ அவங்க கொடுக்குற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்தாலே போதும். இப்போது நீங்கள் அதில் கீழே வந்தீங்கன்னா அப்லோட் டெமோ சாம்பிள்னு இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு டயலாக் வந்து எடுத்து நீங்கள் அதை பேசி அவங்களுக்கு அப்லோட் பண்ணால் போதும். ஸோ இதை வந்து அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. அந்த வந்து ஒரு ப்ராஜெக்ட் வரும்போது உங்களோட வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குன்றதை டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவங்க ப்ராஜெக்ட் தர்றதுனா மட்டும் உங்களுக்கு இமெயில் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வந்து அவங்களோட அந்த ப்ராஜெக்டை வந்து எடுத்து பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க ரெக்கமெண்ட். ஸோ நம்ம ஜஸ்ட் சாம்பிள் வாய்ஸ் வந்து அமிச்சா போதும், அது பிடிச்சிருந்து அவங்க ரெக்கமெண்ட் ஓகேனா அவங்க நமக்கு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் அப்லோட் இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு MP3 ஃபைல் இருந்தால் போதும், மேக்ஸிமம் 10 MB சைஸ் இருந்தால் போதும். ஸோ உங்களோட ஏற்கனவே நீங்கள் பண்ண ப்ராஜெக்டாக இருந்தாலும் இல்லை ஏதாச்சும் நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணனாலும் உங்களோட லாங்குவேஜஸில் இட் இஸ் இங்கிலீஷ் தமிழ் எது மேஜராக இருக்கோ நீங்கள் அதில் பேசி இதில் அப்லோட் பண்ணால் போதும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அவங்க அதை வெரிஃபை பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு ப்ராஜெக்ட் அவங்க உங்களோட வாய்ஸ் வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னால் தான் அவங்க டிஃப்ரெண்ட்டான டயலாக்ஸ் கொடுத்து அடுத்த ஸ்டெப்பு போவாங்க. ஸோ அதுலேயும் வந்து ஃபில்டர் பண்ணி இன்னும் ஓகேவாக இருந்தால் தான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் இவங்க வச்சுருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஸோ இவங்கக்கிட்ட நீங்கள் டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் கேட்கணுன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி இருக்குது, voices@voquent.com அண்ட் தென் வந்து காண்டாக்ட் நம்பரும் இருக்குது. ஸோ அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு லைக் சோஷியல் மீடியாவில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது, யூடியூப் ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாமே இருக்குது. அண்ட் தென் வந்து நீங்கள் கால் மூலிமா தட் இஸ் வந்து ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணணும்னு சொன்னால் இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா
ஸோ இந்த மாதிரி கால் பேக் ரெக்வஸ்ட் வரும். ஸோ அவங்களோட நேம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்களே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எதனா வெரிஃபிகே பண்ணணும்னு நினச்சா அதையும் வந்து அது அந்த கால் பேக்கில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். ஸோ இந்த வெப்சைட் வந்து பிகாஸ் எல்லாருக்கும் இது சூட் ஆகுமானா, இது சூட் ஆகாது. பிகாஸ் இது வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணுறது. ஸோ இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க வந்து இதை பண்ணலாம். இது வந்து சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட் தான், ஏன்னா பிகாஸ் வந்து நம்ம வந்து ஒரு டயலாக் கொடுக்க போகிறாங்க, அதை பேசி இதில் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளான ஜாப் தான் இது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இதை எடுத்து நீங்கள் பண்ணலாம். ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த வெப்சைட்டை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து நல்ல ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இன்னும் மேலும் தகவல் வேணால் நீங்கள் இமெயிலில் வந்து நான் அவங்கள காண்டாக்ட் பண்ணி அது விஷயமாகவும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணி உங்கள் சாம்பிள் டீட்டெயில் கொடுங்க, அவங்க பிடிச்சி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மேலும் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் கொடுத்துருக்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.